நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 29 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். ஈசாக்கு பல நாட்கள் அவன் பெலிஸ்த தேசத்தில் குடியிருக்கிறான். அந்த தேசத்தில் குடியிருந்த பொழுது அந்த தேசத்தார் அவனுக்கு வெகு தீமை செய்தார்கள். அவன் வெட்டின துறவையெல்லாம் தோர்த்து போட்டார்கள். அவன் வாழக்கூடாதபடி வளரக்கூடாதபடி பொறாமையினால அவன் வளர்ச்சிக்கு பெரிய தடையாயிருந்தார்கள். அது நிமித்தம் அவனுக்கு நிந்தைகள், அவமானம், வாக்குவாதம், போராட்டங்கள், அதிக பிரச்சனைகள். ஒரு காலகட்டத்தில் அவன் அந்த கேரார் ஊரை விட்டு பெலிஸ்த தேசத்தை விட்டு புறப்பட்டு அவன் பெயர்செபாவுக்கே வந்து விட்டான். இப்போ பெயர்செபாவில் ஆசீர்வாதமா இருக்கிறான். இப்பொழுது துரத்தினவர்கள், பொறாமை கொண்டு இவன் வளர்ச்சியை கெடுத்தவர்கள் அந்த ராஜா அபிமெலேக்கும் அவனுடைய ஸ்தானாபதியும் புறப்பட்டு வந்து இவனோடு ஒப்புரவாகி உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று அவர் இவனை கெஞ்சி கேட்ட காரியத்தை வாசிக்க கேட்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, எங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று ரெண்டு பேர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இவனுக்கு தீமை செய்ய ராஜாவே இவன் தயவை நாடி வந்திருக்கிறான். ஏன்னு கேட்டா இவன் கேரார் ஊரில் பெலிஸ்தேசம் இருந்தபோது வாழ்ந்த வாழ்க்கை, அத்தனை சாட்சுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அந்நிய தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு சாட்சுள்ள ஜீவன் செஞ்சதுனால சத்ரு இதயத்தையுமே அசைத்து விட்டது. பாரு ஈசா கூடிய அவன் ஜீவன் என்னன்னு கேட்டீங்கன்னா 26 வாசி பாத்தீங்கன்னா, அவ்விடம் விட்டு புறப்பட்டான், அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறை வெட்டினான், அங்கிருந்து பெயர்செபாவுக்கு போனான், அவ்விடம் விட்டு பெயர்ந்து புறப்பட்டு திரும்ப திரும்ப வரும். என்ன அர்த்தம்? ஈசாக்கு விட்டு கொடுக்கிறவனா இருந்தா அதுதான் கான்செப்ட். விட்டு கொடுக்கிறவன் கர்த்தரி பிள்ளைகளே, இந்த ஈசாக்கின் சுபாவம் நமக்கு வேணுங்க. எத்தனை தான் துன்பம் அடைச்சாலும், தடை போட்டாலும், எதிர்த்து நின்றாலும், சித்திரவதை பண்ணாலும், அவமான நிந்தை அனுபவிச்சாலும் கூட அவன் வாக்குவாதம் பண்ணாதவனாய், பகை விரோதத்தை பாராட்டாதவனாய், விட்டு கொடுக்கிற நல்ல சுபாவம் ஈசாக்கின் சுபாவம். ஹல்லேலூயா. ஆக சாட்சியுள்ள ஜீவியம் குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, காலேஜில, ஸ்கூல்ல, சபையில சாட்சியுள்ள ஜீவியம் பண்றமா, எத்தனை நிந்தைகள், போராட்டம், அவமானம் வந்தாலும் சரி, இறங்கி வராம, ஆவிக்குறித்தன்மை இழக்காம, எல்லாம் சாட்சியா இருக்கிறமா, அதுதாங்க பிளஸ்ஸிங், அதுதான் ஆசீர்வாதம். பணம் இல்லாமல் போகலாம், படிப்பு இல்லாமல், வீடு இல்லாம கூட போகலாம், ஆனால் நல்ல சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணீங்கன்னா அப்பா அப்படி பாருல, நீங்களே ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.